மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக உரிய முடிவை எடுக்க தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மூன்றாம் பாலினத்தவருக்கு கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் உரிய இடஒதுக்கீடு வழங்க கோரி தூத்துக்குடியைச் சேர்ந்த கிரேஸ் பானு கணேசன் என்ற மூன்றாம் பாலினத்தவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் மூன்றாம் பாலினத்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு நடத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் நடத்தை விதிகள் விலக்கிக் கொள்ளப்பட்ட பின் 3 மாதங்களில் இப்பணிகள் முடிக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் கணக்கெடுப்பின் அடிப்படையில் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு ஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக உரிய முடிவை எடுக்க வேண்டும் என அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.